நெல்லையில் இன்று முப்பத்தி எட்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நெல்லையில் இரண்டாவது ஆலை படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் இன்று முப்பத்தி எட்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி களக்காட்டில் இரண்டு பேரும் சேர் மகாதேவியில் ஒருவரும் வள்ளியூரில் ஒருவரும் ராதாபுரத்தில் ஐந்து பேரும் பாப்பாக்குடியில் ஒருவரும் நெல்லை மாநகர் பகுதியில் ஏழு பேரும் பாளையங்கோட்டையில் ஐந்து பேரும் நாங்குநேரியில் ஏழு பேரும் அம்பையில் ஏழு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சங்கரன் கோயிலில் தொழிலாளி தீக்குளித்து தற்கொலை தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ரயில்வே பீட ரோட் பகுதியைச் சேர்ந்தவர் கற்பசாமி மகன் மகேஸ்வரன் வயது முப்பத்தி ஆறு இவர் தச்சு தொழிலாளி மகேஸ்வரன் தனது வீட்டில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து தகவல் கிடைத்ததும் சங்கரன் கோயில் டவுன் போலீசார் மகேஸ்வரன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு சங்கரன் கோயில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மகேஸ்வரன் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பது பற்றி செங்கன்கோயில் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தச்சநல்லூரில் நாளை மின்தடை தச்சநல்லூரில் நாளை பராமரிப்பு பணிக்காக இருபத்தி நான்கு ஆறு நாளை மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளதாக நெல்லை நகர்ப்புற செயற்பொறியாளர் முத்துக்குட்டி தெரிவித்துள்ளார் அதன்படி நல்மேப்பு நகர் மணிமூர்த்தீஸ்வரம் செல்வகணேஷ் நகர் பாலாஜி அவென்யூ வடக்கு நகர் தெற்கு நகர் மற்றும் சிவந்தி நகர் சிவந்திநகர் கோமுதிநகர் சிந்துபூந்துரை இருதயநகர் நகர் மதுரை ரோட் திலக் நகர் ஆகிய இடங்களில் நாளை மின்தடை செயற்பொறியாளர் முத்துக்குட்டி அறிவித்துள்ளார் நெல்லையில் பைப் வெடிகுண்டுகள் செயலிழப்பு நெல்லை சங்கர் நகர் சிமெண்ட் ஆலை அருகே இரண்டு பைப் வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் அதை ஆய்வு செய்தார் பின்னர் நிபுணர்கள் முன்னிலையில் இரண்டு பைப் வெடிகுண்டுகளும் செயலிழக்க செய்யப்பட்டது தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் நாளை மின்தடை மின்சார வாரியம் அறிவிப்பு கடையநல்லூர் மின் கோட்டத்திற்குட்பட்ட விஸ்வநாதபேரி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை இருபத்தி நான்காம் தேதி மின்தடை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சிவகிரி தேவிப்பட்டினம் விஸ்வநாதபேரி தெற்கு சத்திரம் வடக்கு சத்திரம் வலியுறுக்குளம் ராயகேரி வடுகப்பட்டி மற்றும் அதன் சுட்டு வட்டார பகுதிகளில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மின் விநியோகம் இருக்காது என கடையநல்லூர் கோட்ட சுயற்பொறியாளர் நாகராஜன் தகவல் தெரிவித்துள்ளார் நெல்லையில் இன்று பெட்ரோல் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஆறு காசுகளாகவும் டீசல் தொண்ணூற்றி மூன்று ரூபாய் இருபத்தெட்டு காசுகளாகவும் விற்பனையானது நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க